வெல்கம் டு ஹாப்பி தமிழ் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு முக்கியமான ஒரு பொருளை பற்றி தான் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வீடியோவில் நீங்கள் சில பேர் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க சில பேருக்கு இது என்ன அப்படின்னு தெரியாது நம்ம இந்த பொருளை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி மறக்காமல் ஹாப்பி தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்க நாங்கள் போட போகிற வீடியோஸை நீங்கள் பார்த்து பயன்பெறுங்க இப்போது இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்மளோட சேனலில் பார்க்குறீங்க நீங்கள் பயன்பெறது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோஸெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் ஏன்னா சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம செய்கிற மாற்றம் வந்து பல நன்மைகளை உண்டாக்கும் ஸோ அதுக்காக தான் ஒரு சின்ன சின்ன விஷயத்த நம்ம உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறோம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள் இது வெண்கடுகு இப்போ நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற கடுகு பார்த்துருப்போம் இது வந்து வெண்கடுகு இது வந்து வெள்ளை நிறம் அதாவது வந்து வெள்ளைன்னு சொல்ல முடியாது இது வந்து ஒரு வெந்திய கலரில் இருக்கும் இதை வந்து வெண் கடுகு அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு நிறைய நன்மைகள் இருக்குது இதோட பயன் வந்து நிறைய நன்மைகளை கொடுக்கக்கூடியது இது வந்து உணவுலேயும் சேர்த்துக்கிறாங்க மருத்துவ குணங்கள் மிகுந்தது அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து இதை திருஷ்டிலையும் சேர்த்துக்கிறாங்க அதாவது திருஷ்டி எப்படி அப்படின்னா நம்ம வீட்டில் வெள்ளிக்கிழமையில சாம்பிராணி போடும் பொழுது இந்த வெண்கடுகையும் சேர்த்து போடும் பொழுது வீட்டுல இருக்கக்கூடிய கண் திருஷ்டி எல்லாம் அகலும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது நிச்சயமாக உண்மைதாங்க அதாவது வந்து ஒரு சில வீட்டில் வந்து எப்போவுமே அமைதி இருக்காது ச சில சில சண்டைகள் வந்துக்கிட்டு இருக்கும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து ஒருத்தர் சொல்றத ஒருத்தர் கேட்க மாட்டாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்துகிட்டு இருக்கும் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் பொழுது நடந்துட்டு இருக்கும் பொழுது இந்த மாதிரி சின்ன சின்ன அதாவது வந்து தீய சக்திகள் இருக்கு அதாவது தீய சொல்லும் போது நம்ம எதுவும் கற்பனை பண்ண வேண்டாம் திருஷ்டி எடுத்துக்கோங்களேன் குழந்தைய வந்து நம்ம வெளியே அழகாக ட்ரெஸ் பண்ணி கூட்டிட்டு போவோம் வீட்டுக்கு வந்த உடனே ஒரே அழும் அது என்னன்னு பாத்தீங்கன்னா திருஷ்டி அந்த திருஷ்டி அதாவது பழமொழியே இருக்குது கல்லடி பட்டாலும் படலாம் கண்ணடி படக்கூடாது அப்படின்றது ஸோ அந்த திருஷ்டியை வந்து நம்ம எப்படி எளிய முறையில் நம்ம போக்கணும் சில பேர் கால்ல கருப்பு கயிறு கட்டிட்டு சில பேர் வந்து நிறைய கயிறு கையில் கட்டிட்டு இருப்பாங்க இருந்தாலும் சில விஷயங்கள் நம்ம வீட்டுக்கு நம்ம வீடு வந்து பார்த்து கூட சில பேர் திருஷ்டி படலாம் இதனால் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய சந்தோஷங்கள் குறையும் சில பேர் வந்து வாய்விட்டே சொல்லிட்டு போவாங்க அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை பண்ணி நம்ம வீட்டில் அமைதியும் சந்தோஷத்தையும் நிலைநிறுத்திக்கலாம் அதுக்காக தான் இந்த வீடியோ உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வெண்கடுகுக்கு வந்து நிறைய மருத்துவத்தன்மைகளும் நல்ல நிறைய குணங்களும் இருக்குது அதாவது தேவர்கள் இதில் வாசம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பைரவரோட சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் இந்த வெண்கடுக வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வீட்ல சாம்பிராணி போடும் பொழுது இந்த வெள்ளி இந்த வெண்கடுகையும் சேர்த்து அந்த சாம்பிராணியில் போட்டு அது பொரியும் பொழுது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கந்திருஷ்டிகள் விலகும் நீங்க வெள்ளிக்கிழமை மட்டும் இல்லை நீங்கள் எப்போ சாம்பிராணி போடுறீங்களோ அப்போ போடுங்க காலையில் இல்லை ஈவினிங் போடுங்க ரொம்ப ரொம்ப நல்லது வீட்டுக்கு சாம்பிராணி போடுறதே ரொம்ப நல்லது லக்ஷ்மி வாசம் செய்வாள் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதோடு கூட நம்ம வீட்டில் இருக்கிற கண்திருஷ்டியும் விலகி நம்ம வீட்டில் என்றைக்குமே அமைதியும் சந்தோஷமும் நிலையாக இருக்கும் அதே மாதிரி இந்த வெண்கடுகை வந்து நம்ம வந்து சும்மா ஏதோ ஒரு பொருள் அப்படின்னு இல்லாமல் இது வந்து விலை கம்மி தான் ரொம்ப காஸ்ட்லியெல்லாம் கிடையாது இதை நீங்கள் வாங்கி நிச்சயமாக பயன்படுத்துங்க திருஷ்டியில் போடுங்க வீட்டில் இருக்கக்கூடிய மாற்றத்தை பாருங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்தால் அவங்களுக்கு அடிக்கடி திருஷ்டி சுற்றி போடுங்க அப்போ அவங்க நிஜமாகவே வந்து ஹாப்பியாக இருப்பாங்க அதோ சந்தோஷமாக இருப்பாங்க அதாவது நம்ம வெளியே போயிட்டு வந்தாலும் நம்மளுக்கும் வந்து நம்ம திருஷ்டி சுற்றி போட்டுக்கிறது தப்பே கிடையாது வீட்டில் வந்து நம்ம ஆனால் வெள்ளிக்கிழமையில் நம்ம திருஷ்டி சுற்றி போடக்கூடாது நாற்றிக்கிழமையில் இல்லை செவ்வாய் கிழமையில் திருஷ்டி சுத்தி போடலாம் ஆனால் வீட்டுக்கு நம்ம வெண்கடுகு சாம்பிராணி போடுவது வந்து வெள்ளிக்கிழமையாக மட்டும்தான் இருக்கணும் இல்லை செவ்வாய்க்கிழமைகளில் போடலாம் நாற்றிக்கிழமை பன்னெண்டை இல்லை ஒரு மணி அந்த மாதிரி நேரங்களில் நம்ம இந்த வெண்கடகை பயன்படுத்தி சாம்பிராணி போடலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் மறக்காமல் ஹாப்பி தமிழ் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்கள் நாங்கள் போட போகிற வீடியோஸை நோட்டிஃபிகேஷனில் பாருங்கள் மேலும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன் வணக்கம் வாழ்த்துக்கள்